ஹாய், வெல்கம் டு ஹிடன் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூரியன் வந்து ஒரு ஸ்டார். இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாரோட சைஸ், மாஸ், கிராவிட்டி இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டாரில் அதோட சைஸ் அப்புறம் மாஸ் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்குது. இந்த ஸ்டாரோட சைஸ் வந்து இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஜூபிட்டர் பிளானட்டை விட சின்னதாக இருக்குது. அப்படி இது என்ன ஸ்டாராக இருக்கும், அப்புறம் இந்த ஸ்டாரோட மாஸ், சைஸ், அப்புறம் இந்த ஸ்டார் வந்து எங்கே இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சூரியனோட சைஸ் வந்து இங்கே இருக்கிற மற்ற ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணால் சூரியன் வந்து மீடியம் சைஸ் ஸ்டாராக இருக்குது. அதாவது வந்து சூரியன் வந்து மற்ற ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப பெருசும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப சின்னதும் இல்லை. இப்போ பார்க்க போகிற ஸ்டார் வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிற ஸ்டார் தான். இந்த ஸ்டாரோட நேம் வந்து EBLM J0555-57AB. இந்த ஸ்டார் வந்து நம்ம பூமியை விட்டு 600 லைட் இயர் தாண்டி இருக்கு. இந்த ஸ்டாரை 2017 தான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாரோட சைஸ் வந்து ஜூபிட்டர் பிளானட்டை விட 20% வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் கிட்டே இருக்கிற மாஸ் வந்து ஜூபிட்டர் கிட்டே இருக்கிற மாஸோட 85 மடங்கு அதிகமாக இருக்குது. நார்மலாக வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாராக மாறணும்னா அந்த ஸ்டாரோட மாஸ் வந்து இப்போ நம்ம ஜூபிட்டர் கிட்டே இருக்கிறத விட 79 மடங்கு அதிகமான மாஸ் இருக்கணும். இதுவே வந்து ஜூபிட்டர் கிட்ட இப்போ இருக்கிற மாஸோட 79 மடங்கு அதிகமான மாஸ் வந்து ஜூபிட்டர் கிட்டே இருந்துச்சுன்னா ஜூபிட்டர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே இருந்திருக்கும். எதனால் வந்து ஒரு ஸ்டார் கிட்ட மினிமமாக இவ்வளோ மாஸ் இருந்தால் தான் அந்த ஸ்டாராக மாற முடியுதுன்னா, அதிகமான மாஸ் இருந்தால் தான் அந்த ஸ்டார்னால நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ஸில் வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் கிட்ட இருக்கிற அதிகமான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் சூரியன் கிட்டேருந்து ஹீட் அப்புறம் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவே வந்து ஒரு ஸ்டார் கிட்ட வந்து கம்மியான மாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டார்னால நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது. இந்த EBLM ஸ்டார் பார்த்தா நார்மலாக வந்து ஒரு ஸ்டார் கிட்ட எவ்வளோ மாஸ் இருக்கணுமோ அதை விட வந்து கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாரோட மாஸ் வந்து நம்ம இருக்கிற சூரியனோட கம்பேர் பண்ணால் இந்த ஸ்டாரோட மாஸ் வந்து 0.08 டைம்ஸ் வந்து சூரியனோட கம்மியான மாஸ் தான் இந்த ஸ்டார் கிட்டே இருக்குது. என்னதான் வந்து இந்த EBLM ஸ்டாரோட மாஸ், சைஸ் ரெண்டுமே வந்து சின்னதாக இருந்தாலும் இந்த ஸ்டாரோட கிராவிடேஷனல் புல் வந்து நம்ம பூமியை விட 300 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து சின்னதாக இருக்கிற ஸ்டார் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.